என்ன சார் சாப்பிடுறீங்க? சாப்பாடு இருக்கா? முழு சாப்பாடா அளவு சாப்பாடா? அளவுக்கும் முழுசுக்கும் என்ன வித்தியாசம்? அளவு சாப்பாடுனா ஒரு தடவை தான் சாதம் போடுவோம், முழு சாப்பாடுனா எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், முழு சாப்பாடே கொண்டு சார். உங்களுக்கு எனக்கு அவன் இன்னைக்கு விரதம், இலைய எடுத்துட்டு போயிடுங்க, இல்லைன்னா இலைய தின்னுடுவான். டேய் சாப்பாடுங்க தரணும் சொல்லிட்டு விரதம் என்ன கைட்டு விட பாக்குறியா? பொறுத்திருந்து பார். நீ சாப்பிடுறதையா? இல்லடா சப்ளை வேணும் வரணும். நீ இருடா, எல்லாம் உனக்கு தான். இடியா பாத்தி கட்டிடுறேன். சாம்பார் பொடியா? என்ன சார் சாம்பார் அவ்வளவு நல்லா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சாப்பிடுறீங்க, அவர் சொல்றாரு. அவன் வாசனையை வச்சே கண்டுபிடிச்சிருவான், மோப்ப சக்தி அதிகம். நீங்க இருமறீங்க, அவர் தண்ணி குடிக்கிறாரு, அவ்வளவு நட்பு. நான் சாப்பிடுறேன், கடைசியில அவன் கை கழுவான். சாம்பார் ஊத்தியா? அப்படி கூட்டுப்புறையில இருந்தாங்க, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு முதுவாவாயா? மறுபடியும் இருக்கணும். ட்ரை பண்ணியா? சாதம் போடியா? போறோம். இன்னும் சூட ரைஸ் கொண்டா. இப்பதான் உலக வச்சிருக்கேன், இன்னும் பத்து நிமிஷம் ஆகும். முதலாளி அரிசி வாங்க போயிருக்கார். எவ்வளவு கரண்டிய? என்ன அந்த பையன் அடிக்கடி அந்த டேபிளுக்கே போய்கிட்டு இருக்கான்? டேய் வாடா, என்ன அந்த டேபிளே பாத்து நிக்கிற? முழு சாப்பாடு சார் பேய் தீனி தின்றான். நான் என்ன பண்றது? சாப்பாடு ரொம்ப சுமார். இந்த சாப்பாடு எந்த போட்டு போடுறீங்க? நாளைக்கு வரோம். வாங்க வாங்க, கொஞ்சம் சோம்பு வைக்க கூடாது. என்ன ஓ பையா, விசி? என்னது விசியா? தப்பா நினைக்காதீங்க, குஷிதான். சௌக்கியமா? சௌக்கியம் தான், இப்படி வச்சுக்கோங்க. தப்பா நினைக்காதீங்க, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்களேன்னு சொன்னேன். உட்காருங்க. என்ன அவளை மட்டும் உட்கார சொல்றீங்க? நம்ம சோபா வாச்சேன்னு உட்கார சொன்னேன். காப்பி சாப்பிடுறீங்களா? என்ன எல்லாம் அவளையே கேக்குறீங்க? நம்ம பொண்டாட்டி ஆச்சேன்னு சொன்னேன். எது? நம்ம பொண்டாட்டியா? அம்மா அம்மா, யார கூப்பிடுறீங்க? நம்ம பொண்டாட்டியே தான், வச்சுக்கோங்க. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கணக்கெல்லாம் கொண்டு வந்தீங்களா? ஓ, இதோ இருக்கேன். லாபம் எப்படி? எக்கச்சக்கம். இடையில நான் ஒருத்தன் இருக்கேங்கிறதையே மறந்துட்டீங்களா? இருக்கீங்களா? பின்ன விட்டு விட்டு கதவை போட்டுட்டா போயிருவாங்க. சும்மா ஏன் பேசிட்டே இருக்கீங்க? ஐயா கிட்ட கணக்கு காமிங்க. ஏன் அம்மா கிட்ட காட்டக்கூடாதா? அதுவும் சரிதான், என்கிட்டயே காட்டுங்க. படிக்கிறாங்க, வசதியா இருக்கும். நாம ரெண்டு பேரும் இணைஞ்சிடலாம். இத நீ யார்கிட்ட சொன்ன? அம்மா அப்பா தான் சொன்னேன். ரெண்டு பொம்பளைங்களும் இணைய போறீங்களா? ஏற்கனவே ஒரு ஆளை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. யார சொல்றீங்க? உன் தம்பிய தான். மறந்துட்டியா? நம்ம இல்லாம மெட்ராஸ் கலகலப்பா இல்ல. நம்ம வந்தாச்சு இல்ல, மெட்ராஸ கலகலப்பு உண்டாக்கிற வேண்டியதுதான். முத முதல்ல யாருக்கு பொட்டு வைக்கிறது? நெத்தி கிடைக்காமல போக போகுது. காலை வந்து ஒரு சவாரியும் காணா, எல்லாரும் நடந்தே போயிட்டு இருக்காங்களா? சவாரி தானே, நான் வந்துட்டேன். என்ன இவனுக்கு தப்பிச்சுட்டானுங்க? இவனுக்கு இல்லைன்னா என்ன, வேற ஒரு டாக்ஸி கிடைக்காமல போயிரும். பாத்துறேன், பொட்ட வச்சிடறேன். துடைக்கிறானா, பெயிண்ட் எடுக்கிறானா, மிளகா அரைச்சு மாதிரி அரைச்சிட்டே இருக்கான். தம்பி ஊருக்கு புதுசா? ஆமா. பாத்து யாரு, எங்க போகணும்? பக்கத்துலதான் போகணும். அட
நெத்தி பெருசா இருக்க, முதல்ல குங்குமத்தை வச்சுக்க. எந்த கோயில் குங்குமம்? அல்தாப் ஆறுமுகம் கோயில் குங்குமம். அப்படி ஒரு கோயில் இருக்கா? இப்ப இருக்குன்னு வச்சுக்கயா. குங்குமம் வச்சு பார்த்து நம்மள அசத்துறான், கவுத்தர வேண்டியதுதான். சார், நீங்க மட்டும் தான வண்டியில வரீங்க, பெட்டி எதுல வருது? பொட்டி வேற ஒரு டைஸ்ல வருது, குங்கும டப்பா ஆத்தோட வருது. எல்லாம் ஒண்ணா தான் வருது. போச்சுக்காதீங்க சார், நான் எதுக்கு கேட்டேன்னா, உங்களுக்கு மட்டும் தான் வண்டியில மீட்டர் போடுவேன், பெட்டி ஏத்தணும்னா மீட்டருக்கு மேல 10 ரூபாய், 10 ரூபீஸ். இந்த அல்தாப் ஆறுமுகத்தை பத்தி உனக்கு தெரியாது. இரு, உங்க குடும்பத்துக்கே பொட்டு வச்சு குடும்பத்தையே கவுத்திடுறேன். எப்பா போலாமா? போலாம் சார, மீட்டர் போடுங்க சார். சார் போலாமா? சார் இருக்கிறதுக்கா யாருன போயா? ஐயோ சார், சார் வண்டி என்ன சார் இங்க நிறுத்த சொல்லிட்டீங்க? மீட்டருக்கு மேல 10 ரூபாய் கட்டில, நான் எங்க நிறுத்த சொன்னாலும் நிறுத்தணும். ராமன் தம்பி லட்சுமணன் இருக்காரா? அவர் யாருங்க? ராமன் தம்பி லட்சுமணன் ஊர் பூரா தெரியும். நீ ராமாயணம் படிச்சது இல்லையா? அட லட்சுமணன் இல்லங்க, இங்க இன்ஸ்பெக்டர் ராவன் தான் இருக்காரு. யாரு? விஓ ஸ்டேஷன்ல இருந்தாரு அந்த ராகவன. ஆமா, அந்த ராகவன் அப்பா கூட அந்த இது கிருஷ்ணமூர்த்திங்க. கிருஷ்ணமூர்த்தி நானும் நேத்திக்கு ரொம்ப குளோஸா பேசிக்கிட்டு இருந்தோமே. ஏங்க அவர் செத்து ஒரு வாரம் ஆச்சுங்க. அப்ப பேசிக்கிட்டு இருந்தது யாரு? கிருஷ்ணமூர்த்தி தம்பி ராமமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி குனி, கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி பையன் ராகவா, இவன் சாகவான் இருக்கான். கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி. ஓகே கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி யார் அவரு? நீ அப்படி கேக்குற? போன வாரம் செத்து போனாரே உங்க அப்பா, அவர்தான். ஆமா, போன வாரம் தான் செத்து போனாரு. அவர் பையன் ராகவன் தானே? நீ ராகவன்? நான் தான். நீங்க ஓ சித்தப்பாடா? சித்தப்பாவா? நான் பார்த்ததே இல்லையே. எப்படி பாத்திருக்க முடியும்? ஏன், 20 வயசுல தான் நான் லண்டன் போயிட்டேனே. 20 வயசுல லண்டன் போனீங்களா? இப்ப என்ன வயசு? 20. எப்படிங்க? அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறது இல்ல, என்னைக்குமே ஒரே பேச்சு தான். கிருஷ்ணமூர்த்தி, 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 கிருஷ்ணமூர்த்தி. எங்க அப்பா செத்தப்ப கூட இவ்வளவு தள்ளி வரல. ஒரு வாரம் ஆச்சுல ஊறி இருக்கும். கரெக்டா கண்டுபிடிச்சு, நீங்க தான் சித்தப்பா. குனி எதுக்கு பொட்டு வைக்கட்ட? சித்தப்பா என்னப்பா, இந்த வயசுல ஏதாவது மலரும் நினைவுகள் உண்டா? எக்கச்சக்கமா இருக்கு. மொத்தமா சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு பின்னால தோட்டம் இருந்துச்சு, நீ என்ன பண்ணுவ? கலப்பைய கையில எடுத்துக்கிட்டு 7 கிலோ உரத்தையும் தூக்கிக்கிட்டு. என்ன சித்தப்பா, வயலும் வாழும் மாதிரி இருக்கு, ஏதாவது கவர்ச்சியா சொல்லுங்களேன். இருக்க, நான் ரூம்ல உட்காந்துருப்பேன், நீ குடுகுடுன்னு ஓடி வந்து சித்தப்பா என் கண்ணத்துல ஒண்ணு குடுங்கன்னு கேப்பேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? பலாருன்னு ஒண்ணு குடுப்பேன். வலிச்சாலும் இன்ப வேதனையா இருக்கு சித்தப்பா. ரத்த பாசாடி. வாங்க சித்தப்பா, நம்ம வீட்டுக்கு போலாம். வர்றேன், இன்னைக்கு வேற வேலை இருக்கு, இன்னொரு நாளைக்கு வர்றேன். அச்சுமா ஏண்டா சித்தப்பன் போறேன், உட்காந்துக்கிட்டு இருக்கிய, வாசல் வரைக்கும் வந்து வழியில் கூப்பிடுற. உடம்ப நல்லா கவனிச்சுக்க. சனிக்கிழமை, சனிக்கிழமை என்ன வயசு குளி? டெய்லி குளிக்கணும். டெய்லி குளிச்சு வந்தா தடிக்குது. உழைக்கிறேன் சித்தப்பா, உழைக்கணும். ஏமாத்தவும் கூடாது, ஏமாறவும் கூடாது. ஏமாறாதே, ஏமாத்தாதே. கொஞ்சம் எனக்கே குங்கும புட்டு வச்சிருக்க போல இருக்க. தம்பி, மீட்டருக்கு மேல பணம் எவ்வளவு கேட்டா? உங்ககிட்ட பணம் கேப்பனா சார? உங்க செல்வாக்கு என்ன மரியாதை என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சார். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? சரி சார. அப்ப நான் வரட்டுமா சார்? ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? என்ன? உங்க சிஷியனை ஏத்துங்க சார். தாராளமா ஏத்துக்கிறேன். இந்த குங்குமம் கட்டுங்க. யாராவது வந்தா வச்சு விடு. என் கொள்கைய தமிழ்நாடு பூரா பரப்பு. பரப்பிடுறேன். நீ எப்படி வந்த? இப்படிதான் வந்தேன். திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்சது கேள்விப்பட்டிருக்கேன். யானை பூந்தது இப்பதான் பாக்குறேன். லட்சுமி, லட்சுமி. அவ என் பொண்டாட்டி. இருக்கட்டுமே, இப்ப அவங்களுக்கும் எனக்கும் புது உறவு. என்ன மாத்திட்டாளா? வாங்க, என்ன விஷயம்? உன் கூட குடும்பம் நடத்த வந்திருக்க. குடும்பம் நடத்தவா? ஒண்ணும் தெரியாத பாப்பா நடிச்சாம போட்டானா தாப்பா? இது தாப்பாவா? இது பீப்பா? ஐயோ, நீங்க தப்பா நினைச்சீங்களே. அவங்கள நான் என் தங்கச்சி மாதிரி நினைக்கிறேன். தங்கச்சியா? நல்ல வேலை, என் புருஷன் பதவி நிலைச்சிச்சு. உட்காருங்க. நான் இப்ப எதுக்கு வந்திருக்கேன்னா சொன்னா தானையா புரியும். இப்ப நான் உங்க சம்பந்தி ஆயிட்டனே. சம்பந்தியா? ஒண்ணுமே புரியலையே. இதோ பாருங்க,
என் பேரு புண்ணாக்கு வியாபாரி கோவிந்தசாமி. நீங்க இல்லாத போது உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துருச்சுங்க. என்ன வளர்றீங்க? நான் ஒன்னும் வளரல, உண்மையைத்தான் சொல்றேன். நீங்க அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்க. பக்கத்து வீட்டுலதான் அஞ்சாறு பசங்க கல்யாணம் ஆகாம கன்னி பையனா இருக்காங்க. அங்க போய் பாருங்க. நீங்க தானே சிவகங்க கோபிஷ்ணா? ஆமா, கரெக்ட் கரெக்ட். நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு, மோதிரமும் மாத்தியாச்சு, அவ்வளவு. ஏன் இப்ப உங்க பையன் பம்பாயில தான் இருக்காரு? கரெக்ட். அப்ப உடனடியா கல்யாணத்துக்கு ஏற்பா பண்ணுங்க. ஏங்க, நிஜமாவே அவர் சொல்ற மாதிரி நம்ம பையன் நடந்திருப்பானா? நிச்சயமா நடந்திருக்காது. இந்த பாருங்க, என் பையன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். அப்படியே தாண்டி இருந்தானு வச்சுக்கோங்க, மோதிரத்தை திருப்பி கொடுத்துற வாங்கிக்கிறங்க. அந்த மோதிரம் என்ன அஞ்சு பவுன் இருக்குமா? ஒரு பவுனா? ஓ, என்ன இழிச்ச வாங்கி நினைச்சியா? அப்படி நாங்க நினைக்கல, அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டா நாங்களா பொறுப்பு? எங்க பரம்பரையே வீர பரம்பரை. எங்க அப்பா கையில எப்பவும் கத்தி இருக்கும், கத்தியில ரத்தம் இருக்கும். மட்டன் ஸ்டால் வச்சிருந்தாரா? கிண்டலா? இந்த பாருங்க, கோவிச்சுக்காதீங்க. இன்னைக்கே என் பையனை விசாரிச்சு உங்களுக்கு சொல்லி அனுப்புறோம். அதுக்கப்புறம் நீங்க வாங்க. நல்ல முடிவா இருக்கட்டும். பேசாம நம்ம பையனை துபாய்க்கு அனுப்பிச்சிட வேண்டியதுதான். துபாய்க்கா? எதுக்கு? அங்கதான் திருடனா கைய வெட்டுவாங்க, பொய் சொன்னா நாக்க வெட்டுவாங்க. இவன் தான் ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சிருக்கானே, எதை வெட்டுவாங்க? சொல்லிடுவேன், ஆனா அதை சென்சார் வெட்டிடுவாங்க. ராத்திரிக்கு சொல்றேன். குட் மார்னிங். என்ன இவன் வர்றான்? ரெக்கார்ட் பிளேயரை ரிப்பேர் பண்ண சொன்னா போற போக்க பார்த்தா நம்ம குடும்பத்தையே ரிப்பேர் பண்ணிடுவோம் போல இருக்க. வணக்கம் மாமா. மாமாவை கட் பண்ணு, சீக்கிரமே கட் பண்ணிடுறேன். என்ன அங்கே பாக்குற? லக்ஷ்மி இல்ல? ஐயோ, என் பொண்டாட்டி பேரை அடிக்கடி சொல்லிக்கிட்டே வர்றானே. ஏப்பா, எதுக்கு கேக்குற? லக்ஷ்மி ரொம்ப நல்ல பொண்ணு. பொண்ணா? அது எங்களுக்கு தெரியும். நீ புறப்படு, இதுக்கு பில்லு போட்டு அமிச்சிடுறேன், பணத்தை அமிச்சிருங்க, நான் வரேன். அடவே, நீங்களா? எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். உங்களுக்காக புது ரெக்கார்ட் பிளேயர் கொண்டு வந்திருக்கேன். பிடிச்சிருக்கா? புதுசுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். புதுசுதான் பிடிக்கும், புதுசுதான் பிடிக்கும், புதுசுதான் பிடிக்கும். அப்ப பழச என்ன பண்ணலாம்? பழச தூக்கறீங்க. சரியான முடிவு. பழச தூக்கறீங்க, பழச தூக்கறீங்க, பழச தூக்கறீங்க. அவளா சொன்னார் அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. நம்ப முடியவில்லை. என்னதான் இருந்தாலும் நேரடியா வைக்கிற மாதிரி இருக்குமா? வாயா, நெத்தி உள்ளவங்க கப்பல் வந்து வாங்கிக்கிற வேண்டியதானே. நல்ல நெத்தி, நல்லா இருக்கு. இப்ப எதுக்கு சித்தப்பா இங்க வந்தீங்க? நாளைக்கு உங்க அப்பாவுக்கு பிறந்த நாள் விழா, உனக்கு துணி எடுக்கணும். எங்க அப்பாவுக்கு பிறந்த நாளா? போன வாரமே முடிஞ்சு போச்சு. நீங்க பீலாவீங்க சித்தா. போன வாரமே பர்த்டே முடிஞ்சிருச்சா? சிக்கல்ல மாட்டிக்கிட்டோமே. டே, உங்க அப்பா பத்தி எனக்கு தெரியாதா? ஜாதகத்துல ஒரு தேதி கொடுத்திருப்பான், ஸ்கூல் சர்டிபிகேட்ல ஒரு தேதி கொடுத்திருப்பான். சரியான இவன், அவன் எப்பவுமே அப்படித்தான். ஆமா ஆமா. சரி சரி, வளவளன்னு பேசாத. வா, துணி எடுத்து கொடுக்குறேன். அதை நீ போடணும். அதை பார்த்து நான் ஆனந்த கண்ணீர் வடிக்கணும். சித்தப்பா, நீங்க மட்டும் எனக்கு அப்பாவா இருந்திருக்க கூடாதா? குடும்பம் தப்பா இருப்பா. சார், என்ன சார் என்ன விட்டு போறீங்க? அவ்வளவு சீக்கிரம் விட்டுவானா? நிறைய பேருக்கு பொட்டு வைக்க வேண்டியது இருக்கு. முதல்ல கடைக்கு பொட்டு வைப்போம். இதுக்கு மட்டும் பொட்டு வச்சிடாதீங்க, இது கவர்மெண்ட் சொத்து. அதுவும் சரிதான். வா. வாங்க வாங்க. வணக்கம். உங்க நெத்தி எங்க இருக்கு? எல்லார மாதிரி முன்னாடிதான் இருக்கு. இல்ல, கம்ப்ளீட்டா திருநூறு பூசி மறைச்சிட்டீங்க, அதான் தெரியல. கொண்டாங்க. இப்ப உங்க நெத்திய பாக்கும்போது ஒரு கட்சி கூட ஞாபகம் வருது. இதோட வெளியே போயிடாதீங்க, கம்பள கட்டி தொங்க விட்டுருவானுங்க. ஐயாவுக்கு என்ன வேணும்? அஞ்சு ஆப்பம், எட்டு இட்லி கூட. துணிக்கடைக்கு எதுக்கே வருவாங்க? இங்க காஞ்சிபுரம் இருக்கா? காஞ்சிபுரம் எங்க இல்ல, செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கு. அது எங்களுக்கு தெரியாதா? இதுக்கு முன்னால நீ என்ன பஸ் கண்டக்டரா இல்லையா? காஞ்சிபுரம் சேலை இருக்கா? காஞ்சிபுரம் சேலை இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க சார. என்ன வேணும்? பத்து சட்டை துணி, பத்து பேண்ட் துணி. எதுக்கு சித்தப்பா எனக்கு இவ்வளவு? இதெல்லாம் எனக்கு, உனக்கு வேண்டியதை நீ எடுத்துக்க. வேண்டாம் சித்தப்பா. எடுத்துக்கல, குத்துவேன். குறையா? இல்லைன்னா உன்ன குத்துவேன். குத்து முடிப்பா, அதான் குறையா? அப்ப நீ எடுத்துட்டே, நான் போய் கேஷியர்ட்ட பே பண்ணிட்டு வந்துடுறேன். ஓ, நல்லதா குடியா? இல்லைன்னா உன்னை பின்னே பின்ன. அதானே, வாங்க. எல்லாம் எடுத்தாச்சா? எல்லாம் எடுத்தாச்சு. கடைசியில் நீ பிச்சை எடுக்க வேண்டியதா பாக்கி. என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல. அங்க நிக்கிறது யார் தெரியுமா? தெரியுமே, புதுசா வந்து இன்ஸ்பெக்டர். அது மட்டும் இல்ல,
பெரிய கொடிக்கு பக்கத்துல ஒரு சின்ன கொடி சித்தப்பா எல்லாம் அதெல்லாம் கொடுத்தாச்சு இங்க வை என்ன சார் ஏகப்பட்ட கிராக்கி வந்தது சார் எல்லாம் சில்லு உண்டி பாத்தீங்களா இருந்தது நான் சொல்லிட்டேன் எங்கள்ட்ட பெரிய உண்டி ஒண்ணு வந்திருக்குது அதுக்காக வெயிட் பண்றேன் பாத்து பாத்து அவசரத்துல மறந்துட்டேன் சித்தப்பா நாளைக்கு நீங்க அவசியம் பிறந்த நாளைக்கு வரணும் அங்க ஐஜி டிஐஜி சிபிஐ எல்லாரும் வராங்க உங்களை அவங்க கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சு பொட்டி வைக்க சொல்லணும் அவசியம் வந்துடுறேன் அவங்களுக்கு எல்லாம் நெத்தி இருக்குல்ல சித்தப்பா என்னப்பா பொட்டு வச்சு விடுங்க அழிஞ்சிருச்சுல கேட்டு வாங்கிக்கிறேன் பேச்சுவார்த்தையே கிடையாது கே வீரமுத்து வி லட்சுமி கேவி என்ன வீரமுத்து வீரமுத்தா அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல குங்குமத்தை வச்சுக்க நீ என்ன வச்சுக்கிறது நானே வச்சு விடுறேன் என்ன நாமும் போடுற உன் நெத்திய பார்த்த உடனே நாமும் போடணும் போல தோணுச்சு ஏண்டா நான் நின்னுகிட்டே இருக்கேன் உட்கார்ந்துட்டே இருக்க நான் ஒரு பெரிய ஆபீசர் பெரிய ஆபீசர் டெல்லிக்கு ராஜாவா இருந்தாலும் பள்ளிக்கு பிள்ளைதான் அறவே என்ன அடிக்கிறேன் பொட்டு வைக்கணும் நீ என்ன சொல்றது நானே வச்சு விடுறேன் கால் எடு இதுல கொண்டு போய் வச்சிருக்கிய லட்சுமி லட்சுமி யாரு இவன் ஓ நம்ம பொண்டாட்டிக்கு சொந்தக்காரனா இருப்பான் போடு இருக்கு அதான் இப்படி மரியாதை இல்லாத நடந்துக்கிறான் இது அவகிட்ட சொல்ல போனா அதுக்கு வேற சண்டை போடுவா நாம கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டியதா லட்சுமியா கள்ளி எல்லாரும் ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற இந்த குங்குமத்தை வச்சுக்க உன் முகத்துக்கு குங்குமம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா ஆமா வீரமுத்துவ சரியாவே கவனிக்கிறது இல்லையா அவன் தலை வழுக்கையா இருக்குங்கிறதுக்காக அவன் தலையிலேயே தோசை ஊத்த ஆரம்பிச்சியா நீங்க யாரு அது இருக்கட்டும் இன்னைக்கு என்ன டிஃபன் நீ என்ன சொல்றது வீரமுத்துவே சொல்லிட்டான் எங்க இருக்கு தோசை என்ன இது யார் இவன் வந்ததும் வராதமா டிஃபனை பத்தியே பேசிட்டு இருக்கான் ஓஹோ அவருக்கு சொந்தக்காரன் போல இருக்கு என்ன ஏதுன்னு கேட்டா தகராறு வரும் நமக்கே வம்பு லட்சுமி வா வீரா உட்கார்ற சாப்பிடுறியா அப்புறம் சாப்பிடுறீங்கறியா சரி இந்தாங்க ரெண்டு வடையா வச்சுங்க ஆசமா ரெண்டு வடை என்னங்க உங்களுக்கு வடைனா ரொம்ப பிடிக்கும் இந்த வடைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஓட்டையை நான் கட்ட வரல போட்டதா ரொம்ப பெருசா இருக்கு இதுவும் உளுந்து வடை தான் எல்லா வடையும் எடுத்து வை எல்லா வடையும் எடுத்து வைக்கணுமா சொந்தக்காரங்கமே ரொம்ப தான் பாசம் பொங்கி ஒழியுது என்னங்க இந்தாங்க எல்லாத்தையுமே சாப்பிடுங்க வேர்க்குது இல்ல சேலை போடுங்க கரண்ட் இல்ல கரண்ட் இல்லன்னா என்ன விசிறி இருக்குல்ல எடுத்து வீசுங்க வீசுங்க என்ன சொல்லுது இல்ல வீசுறா இல்லைன்னா குமட்டிலே குத்துவேன் முதல்ல குத்துனல்ல மல்ல உடப்பேன் வீசுறா எல்லாம் என் தலை எழுத்து தலையில எழுதுனா வழுக்கும் இந்த பக்கம் வேர்க்குது நான் வீசுறேன் அந்த பக்கம் வேர்க்குமில்ல நீ எடுத்து வீசு சொல்றாங்கல்ல வீசுடி வீசுமா
ஐஜிக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவரா இருப்பார் போல இருக்க. ஐஜி பொண்டாட்டி பரிமாறாங்க, ஐஜியே இவருக்கு வீசிட்டு இருக்காரு. இவரை புடிச்சிருந்தோம் நம்ம ப்ரமோஷனா போயிருக்கோம். நாளைக்கு இவரை வீட்டுக்கு இழுத்துக்கிட்டு போய் விருந்து கொடுத்து வீசி ப்ரமோஷன் வாங்கிட வேண்டியதான். ஆல் போலே சார் கோ ஜாலிலோ ஜிம்கானா ஜாலி. இதுதான் சுக்கரதிசை. பொழுது போல சினிமாவுக்கு போலாமா? தனியா போனோம், அந்த பழைய இன்ஸ்பெக்டர் புடிச்சுக்குவான். இந்த வீட்டுல பொண்ணு இருந்தாலும் கூட்டிட்டு போகலாம். ஏன் நம்ம லட்சுமி இல்ல? கண்டவனை எல்லாம் சொந்தக்காரன் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுருக்காரு. வந்தவன் சும்மா இருக்கானா? கைய பிடிக்கிறான், கண்ணத்தை கிள்றான், நெத்திய காட்டு பொட்டு வைக்கிறாங்க. எல்லாம் என் தலையெழுத்து. லட்சுமி, நெத்திய காட்டு பொட்டு வைக்கிறேன். வேண்டாங்க, வச்சிருக்கங்க. பொழுது போல வா. எங்க? சினிமாவுக்கு போலாம். சினிமாவுக்கா? ஐயோ, இவர் கூட போகலனா என் சொந்தக்காரன் கூட சினிமாவுக்கு போக கூடாதான்னு சண்டைப்படுவாரு. நமக்கே உங்க என்ன யோசிக்கிற? ஒண்ணுமில்லையே, போலாங்க. முன்னாலே போனா நான் பின்னாலே வருவேன். வீரா, நான் சினிமாவுக்கு போயிட்டு வர்றேன். சினிமாவுக்கா? லட்சுமியும் கூட வர்ற. எங்க அடுப்புல பால் காய்ச்சி வச்சிருக்கேன், அவர் குடிச்சிட சொல்லுங்க. பாலை குடிச்சிட்டு கவுந்தடிச்சு படுத்துக்க. மட்டுமே ஓ வீட்டை பாத்துக்கியா, யாராவது வந்து ஏமாத்திர போறானுங்க. இந்தா நல்லா இருக்கியா? நெத்திக்கு பொண்டாட்டியும் கூட்டிட்டு போறான். வீட்டை வேற பாத்துக்கணுமா? என்னதான் சொந்தமா இருந்தாலும் இப்படி ஏங்க, நானும் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு இத்தனை நாள் சும்மா இருந்தேன். என்னாச்சு உங்களுக்கு? உடம்பு சரியில்லையா? உடம்பு நல்லா தான் இருக்கு, ஆனா மனசுதான் சரியில்லை. மனசு சரியில்லையா? ஆமா, அவன் என்னதான் சொந்தக்காரனா இருந்தாலும் அவன் கூட நீ சினிமாவுக்கு போறதையும் சுத்துறதையும் என்னால தாங்கிக்க முடியல. என்ன சொல்றீங்க? உங்க மனசு நோக்க கூடாதுன்னுதான் உங்க சொந்தக்காரன் கூட சினிமாவுக்கு போனே வந்து அவன் என்ன வாடி போடின்னு சொன்னதெல்லாம் தாங்கிக்கிட்டேன். என்ன விளையாடுறியா நீ? அவன் உன் சொந்தக்காரன் இல்ல நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஐயோ, அவன் உங்க சொந்தக்காரன் இல்ல நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியா? அப்ப அவன் ஏங்க? அவன் நம்ம ரெண்டு பேரையும் நல்லா ஏமாத்திட்டான். ஆமா, அவனை சும்மா விட கூடாது. ராஸ்கல். ஒன்னு ரெண்டு மூணு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு. டேய் என்னயா, மூணு நாலு எத்தனை? 34. உன் அறிவுக்கு நீ உள்ள இருக்க வேண்டிய ஆளுதான். யோ, ஒழுங்கா டாக்ஸி ஓட்டிட்டு இருந்தா என்ன கெடுத்து உள்ள உணர்ந்து வச்சுட்டேயா? கவலையே படாத, உன்னை பெரிய மனுஷன் ஆக்கி காட்டுறேன். யோ, இவனை நம்மனா வச்சுக்க, நீ பர்மனண்டா உள்ளே இருக்க வேண்டியதான். அப்ப ஏன் கைதி? ஆயில் கைதி. என்னயா சொல்றாரு? யாரையாவது ஒரு ஆளை புடிச்சு பொட்டு வச்சு உன்னை கூட்டு போயிடுறேன். கொஞ்சம் ஏமாந்தா எனக்கே வச்சிருவானுங்க. உனக்கு என்ன, நான் பூட்டுக்கே போட்டு வைப்பேன். இன்னும் கொஞ்சம் நேரத்துல பாரு. இந்த அல்டா பாருமுத்த பத்தி உனக்கு தெரியாது. நான் ஊருக்குள்ள வந்தா என்ன பார்த்து எல்லாரும் கைய தூக்குவாங்க. எதுக்கு உதைக்கிறதுக்கா? கும்பிடுறது. முருகா, பாம்பேக்கு போனீங்களே, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பாம்பே? பாம்பேல போய் நான் இறங்கின உடனே சந்தேக கேஸ்ல புடிச்சு போட்டாங்களா? நீ உன்ன பத்தியே பேசிக்கிட்டு இருக்கே. நான் என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்? பாம்பேல போய் நான் இறங்கின உடனே பஸ் ஸ்டாண்ட்ல பாம்பே ஜனாதிபதி, டெல்லி ஜனாதிபதி எல்லாரும் என்ன வரவேற்றாங்களே. ரீல் விடுற பத்தியா? இந்தியாவுக்கே ஒரே ஒரு ஜனாதிபதி தான். நாம கொஞ்சம் அசந்தா அமைஞ்சுக்கிறக்கே ஜனாதிபதி போட்டுருவாரு. ரொம்ப பேசுன, உனக்கு பொட்டு வச்சிருக்க. அதுக்கு வேற ஆள் பாரு. என்னங்க நீங்க, நமக்கு ஒரு நல்ல மருமகளா பாக்கணுங்க. எனக்கு வரப்போற மருமக எப்படி இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன விட புத்திசாலியா இருக்கணும், பெரிய கோடீஸ்வரியா இருக்கணும். நீ பாக்குற பொண்ண நான் கட்டிக்கணுமா? அதெல்லாம் நம்ம கையில நடக்காது. அதுக்கு நான் காலம் பூரா கன்னி பையனாவே இருந்துட்டு போறேன். டேய், நான் சொல்ற பொண்ணத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு வரப்போற மருமக எப்படி இருப்பான்னு நான் போட்டு வச்சிருக்கேன் கணக்கு. அவதான் உனக்கு கல்யாண தன்னைக்கு நீ திங்கணும் முறுக்கு. என்ன பிடிக்கும் உனக்கு? கிறுக்கு. என்ன, எல்லாரும் ஓடிட்டாங்களா? இப்ப இந்த மாதிரி அடுக்குமொழி பேசினா எல்லாரும் ஓடிடுறாங்க. பீரியடு முடிஞ்சுதா? வேலை தானே, ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு வேலை வாங்கி தரேன். அதுல நீ ஒண்ணு, 1000 ஒன்னாயிரு. எனக்கு தெரிஞ்ச பெரிய அதிகாரி பரமசிவன் இருக்கான், அவனுக்கு போன் பண்றேன். முதல்ல போனுக்கு புட்ட வச்சிருவோம். ஹலோ டேய் பரமசிவம், எப்படா இருக்க? பரமசிவமா? அப்படி யாரும் இல்லையே. எனக்கு தெரியாதா, சின்ன பிள்ளையில நீ நானும் ஓடி பிடிச்சி விளையாடுவோமே. அப்படி ஓடி பிடிச்சி விளையாடும் போது உன் பல்ல நான் உடைக்கல? பல்ல உடைப்பேடா நாயே, ராஸ்கல், சொற்பால் அடிப்பேன், மூஞ்சியில் அடிப்பேன், முறையில் அடிப்பேன், கையக்கால ஒடிப்பேன். அடாடா என்ன பாராட்டிக்கிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட வார்த்தைய யாரும் கேட்டிருக்கவே முடியாது. அது ஒண்ணுமில்ல பரமசிவம், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு
நீ வேலை வாங்கி கொடுக்கணும். வேலையா? சொல் நாயே, இச்சிக்கல நாயே, புறம்போக்கு நாய். இவ்வளவு நாயா? இவ்வளவு நாய் இருந்தும் உனக்கு ஒரு நாய் வேணுமா? சொல்லி நாயே, வயல போன வாங்கி தர்றேன், வாங்கி தர்றேன். கோச்சுக்காதரா, அது ஒண்ணு இல்ல, உனக்கு வேலை வாங்கி தர்றேன்னு சொல்லிட்டான். ஆனா அவனுக்கு ஒரு ஃபாரின் நாய் வேணுமா? அதுக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும். சார் நான் வேணா தட்டுங்களா? நாயா? இல்ல சார், பணம் சார். குடு சார், அவருக்கு நாய் வாங்கி கொடுத்துருங்க சார், எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருங்க சார். அவளையே படாத, அவருக்கு வேலை வாங்கி கொடுத்துறேன், உனக்கு நாய் வாங்கி தந்துடுறேன். இது அவருக்கு நாய் வாங்கி தந்துடுறேன், உனக்கு வேலை வாங்கி கொடுத்துறேன். சரி சார. யாராவது இருந்தா சொல்லு, நெத்தியில போட்டு வைக்கிறேன். குங்கும எக்கச்சக்கமா வச்சிருக்கேன். ஏங்க இப்படி எல்லாம் ஏமாத்துறீங்க? நானா ஏமாத்தினேன்? அவன் தான் ஏமாந்துட்டு போறான். எவனாவது ஏமாந்தா பணத்தை அடிச்சிட வேண்டியதா? ஏமாளிங்க கிட்ட பணம் இருக்க கூடாது. அந்த பணம் இப்ப என்கிட்ட இருக்கு. இப்ப இந்த பணத்துக்கு நான் பாதுகாப்பு. இதெல்லாம் ஒரு சேவைடா. கஷ்டம். சரி, துணி வாங்க வச்சிருந்த பணத்தை அவங்கிட்ட கொடுத்துட்ட. இப்ப துணிக்கு என்ன பண்ணுவ? உங்களை மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்கிறத விட ஜெட்டி பண்ணினோட இருக்கலாம். எவன் பாப்பான்? கவலையே படாத, துணி வாங்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீங்க ஜெயிலுக்கு போனது நம்ம குடும்பத்துக்கே கேவலமா இருக்கு. என்ன ஜெயில் ஜெயில் அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டீங்க? கிருஷ்ண பரமாத்மா ஜெயில தான் பிறந்தாரு. உங்களை போய் ஜாமீன்ல எடுத்தேன் பாருங்க, என்ன சொல்லணும்? முருகா முருகா, ஏமாத்துறத விட்டுட்டு இனிமேலாவது மனுஷனா திருந்துங்க. என்ன நீங்க, நான் ஏதோ கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனது மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்கீங்களே. நான் ஜெயிலுக்கு போனதுனால எவ்வளவு பெரிய நன்மை செஞ்சுட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இவனுக்கு அருமையான ஒரு பொண்ண சம்பந்தம் பேசிட்டு வந்திருக்கேன். என்னது ஜெயில சம்பந்தமா? என்ன சொல்றீங்க? ஜெயில ஒரு கள்ள நோட்டு வியாபாரியை சந்திச்சேன். நமக்கு ஏத்த பாத்தியா தெரிஞ்சான். தப்புன்னு அவன் அமுக்கி அவன் பொண்ண நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்றதா பேசி அட்வான்ஸ் வாங்கிட்டானே. என்ன சந்தையில இருக்கிற ஆடு மாடு நினைச்சீங்களா? அட்வான்ஸ் வாங்கிட்டா நீங்களே அந்த பொண்ணை கட்டிக்கங்க. நல்ல ஐடியா. என்னங்க? நான் தான் அந்த பொண்ணை கட்டிக்கிறனால அந்த பொண்ணு ஒத்துக்குமா? டே பிதா பேச்ச கேள்றா, அப்பதான் முன்னுக்கு வருவேன். முன்னுக்கு எங்களுக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை பாருங்க. டே நான் எதையும் நினைக்க மாட்டேன், நினைச்சா முடிக்காம விடவ மாட்டேன். அந்த பொண்ண நீ தான் கட்டிக்கணும். வணக்கம் வக்கீல் ஐயா. வணக்கம். உங்களை ஆபீஸ்ல பாக்க போனேன். இல்ல நாங்க வீட்டுல இருக்கா சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். பீஸ் கொண்டாந்து இருக்கியா? இந்தாங்க ஐயா. என்ன கேஸ்? ராத்திரில பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்தேன், அவ என் மேல கேஸ் போட்டாங்க. புருஷன் முத்தம் கொடுத்தா பொண்டாட்டி கேஸ் போடுவாள? ஏன் உன் பொண்டாட்டி அவ்வளவு மோசமா? நான் முத்தம் கொடுத்தது என் பொண்டாட்டிக்கு இல்லீங்க, எதிர் வீட்டுக்காரன் பொண்டாட்டிக்கு. அப்ப விவகாரம் தான். அந்த பொண்ணு 10 வருஷமா பல்லே தேக்கலன்னு சொல்லி கேஸ் உடைச்சிருவோம். நீ கவலைப்படாத போய, அந்த சம்சாரத்தை நான் பாத்துக்கிறேன். போ. சரிங்க. ஓகே. உனக்கு என்ன வேணும்? நீ போட்டிருக்கிற கோட்டு வேணும். அறிவு கிட்ட முண்டோ, இந்த வீட்டுல வக்கீலுக்கு படிச்சவனா நீ? ஒரு ஞான சூன்யம். என் கோட்டை மாட்டிக்கிட்டு கேனத்தனமாவா சம்பாதிக்கிற? சும்மா இருங்க. என் பிள்ளை ஏன் திட்டுறீங்க? அவனாவது 10 நிமிஷத்துல 500 ரூபாய் சம்பாதிச்சிருக்கான். உங்களுக்கு அதுக்கு துப்புல்ல. பாவம் என் பிள்ளை. இவனாடி பாவம், பூக்கடை பக்கமே சுத்திக்கிட்டு இருக்கான், ஒரு பொண்ண விடுறது இல்ல. இவனை இப்படியே விட்டோம்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ரோட்ல போகும்போது எந்தெந்த குழந்தைங்க என்ன பார்த்து தாத்தா தாத்தான்னு கூப்பிட போகுதோ? அப்பா, மனுஷனுக்கு நம்பிக்கை முக்கியம். நான் கூட தான் இது கோயிலுக்கு போனேன், ஒரு சின்ன குழந்தை என்ன பார்த்து அண்ணான்னு சொல்லிச்சு. நான் உன்ன தப்பா நினைச்சேன்னா இத்தனைக்கும் அந்த குழந்தை ஓஞ்சாட. அம்மா விஜாரி அப்படியா? சொல்லுங்க சொல்லுங்க.